சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லவர் கண்டிப்பாக இது கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அதுவும் சூப்பராக இருக்குது, நல்லா பார்த்தேன், நல்லாவே இருக்குது. சாங்லாம் பார்த்தா ஆல்ரெடி செம ஹிட் தான், ஹிட்டான சாங் தான் இது. எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வரும்னு நினைக்கிறேன் படம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது சாங்லாம். அந்த டைலாக்ஸ்லாம் வந்து அடிச்சிக்க முடியாது, தட்டிக்க முடியாது, பயங்கரமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கிரிக்கெட் கான்செப்ட், பீரியட் மூவி, ரொம்ப எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருந்ததுண்ணா பாட்டு, ரைலி நோசை ரெண்டு பேரும் நல்லா இருக்கு, ரீல் பேரு அசோக் செல்வன் எனக்கு பிடிச்ச ஆக்டர், செம்மையா இருந்தாரு. கிரிக்கெட் பத்தி இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னா அந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக என்ன படம் பார்க்கணும், நல்லா இருந்தது. ப்ளூ ஸ்டார் தானே கேக்குறீங்க, நல்லா இருந்தது. அசோக் செல்வன் நல்லா பண்ணிருக்காரு. சாந்தனோட நல்ல கம்பேக்கா கம்பேக்கா இருக்கும். பாண்டியராஜன் பையனும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல நல்லா அதெல்லாம் கான்ட்ரவர்சியா இருக்கும் நம்ம சொல்றதுக்கு. அது வந்து அவ்வளோதான், ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். சார் ட்ரெய்லர் நல்லா தான் இருந்தது. இது கிரிக்கெட் சம்மந்தம் எடுத்திருக்காங்க. ஆனால் என்னென்னா பா ரஞ்சித் ப்ரொடக்ஷனால் கொஞ்சம் என்னென்னா அச்சமாக இருக்குது. என்னென்னா ஜாதி படம் எடுக்கிறாரு அவர், இதுலேயும் தெரிஞ்சு காட்டுற கிரிக்கெட்லேயும் ஜாதி காட்ட வேணாம். அவர் உண்மையான டேரக்டர் இருந்தால், சரியான ஆம்பளையாக இருந்தால், இன்றைக்கி கரண்ட் ஸ்டேட்ஸில் என்ன ஜாதி மதம் கரெக்டாக படம் எடுக்க சொல்லுங்கள். அதை விட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதியில் அப்படி பண்ணாங்க, குடும்பம் பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு அப்படி எடுத்துகிட்டு இருக்காரு. அதை எடுக்க சரியான ஆம்பளையாக இருந்தால், உண்மையான டேரக்டர்னு இன்றைக்கி ஸ்டேட்டஸில் இன்றைக்கி அப்டேட்டில் எடுக்க சொல்லுங்கள். உண்மையாக டேரக்டர்னு ஒத்துக்கிறேன் சார், என்னோட இதை கணிப்பேன். ஏன்னா இவர் தான் ஜாதி வரி தூண்டுறார். எல்லா படங்களும் உள்ள அவரோட ஸ்டண்ட் எல்லாருமே மாறி சொல்ல எல்லாம் ஜாதி வரி தூண்டுறாங்க சார். எல்லோரும் ஒத்துமையாக இருக்காங்க, மதம் ஜாதி எல்லாம் கடந்து ஒத்துமையாக இருக்காங்க. இவங்கனா இவங்க லாபம் சம்பாதிக்காண்டி மக்களை தூண்டி ஜாதி வரி எடுத்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த கவர்மெண்ட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. கண்டிப்பாக பாரஞ்சிதே ஜெயிலில் போடணும், இதாச்சும் என்னோட கருத்து. வேணாம் சார், ஜாதி வேணாம் சார். அவங்க ஜாதி வேணானா சார், ஜாதி வேணானா உங்களுக்கு வந்து இப்போ கரண்டில் எடுக்க சொல்லுங்கள் சார். 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச கதையை எடுக்கிறாங்க. இப்போ ஜாதி வரியை மறந்து போன இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ் குட்டி பசங்கள்லேருந்து அவங்கள தூண்டுற மாதிரி இருக்குல்ல. இல்லை சார், ஜாதி கட்டி கவர்மெண்ட் தான் சார் உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. இப்போ எல்லா கவர்மெண்ட்லேயும் ஜாதியிலையும் எல்லா ஜாதியும் இருக்காங்க, ஓகேவா? கீழே வந்து மேலே வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க, ஏ டு இசட் இருக்காங்க, ஓகேவா? சார் நீங்கள் ஏன் அவங்கள போகிறீங்க? எல்லாம் நான்வெஜ் வச்சு போகாதீங்க. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் இன்றைக்கி பாருங்கள். நானும் கீழ் மட்டும்னால தான் நான் ஏன் பேசுகிறேன், ஏன் ஜாதி ஒரு தூண்டுறீங்கிறேன் சார். அந்த கேட்டகரி வேறு சார், அந்த கேட்டகரி நான் போகலை, நாமம் கேட்டகரிக்கு நான் போகலை, ஓகேவா? இன்றைக்கி நம்ம குடியான வீட்டு நம்ம இது சம்சாரி இவங்களை தான் பார்க்குறோம், ஓகேவா? இதில் வந்து எல்லோரும் சமமாக தான் இருக்காங்க. நீங்கள் தான் போட்டு தேவையில்லாமல் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு தப்பான ஒரு விஷயத்தை பண்ணி அப்போ நடந்து போச்சு, அதே திருப்பதி எடுத்து லாபம் சம்பாதிக்க பார்க்குறேன், அது வேணாம். இப்போ உள்ள ஜெனரேஷன் குட்டி பசங்களும் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு தப்பான எண்ணம் வந்துடும் சார், நாடே வீணாக போயிரு சார், தயவு செய்து வேணாம். ட்ரெய்லர் நல்லா இருக்கு சார், அசோக் செல்வனை நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு சார். இப்போ கரண்டாவோட இப்போ அவர் லாஸ்ட் அவர் படம் பண்ணார் சார், சபான்னு ஒரு படம், அது நல்லா பண்ணார். இதுலேயும் அதே மாதிரி நல்லா டீசர் பார்த்தா நல்லா பண்ணுவார் சார் வருங்காலத்தில், நல்லா இருக்கு சார். அதெல்லாம் நல்லா இருக்குது, படத்தில் எந்த குறையும் இல்லை சார், இதுதான். ஓகே சார், படம் எதிர்பார்க்குறேன் ஆனால் பட் இந்த மாதிரி கான்செப்ட் வேணாங்கிற எங்களுக்கு அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் எல்லோருமே பிடிக்க நினச்சிட்ருக்கீங்க, எல்லாருத்திட்ட மக்களும் பிடிக்க ஏன்னா மனசுக்குள்ள வச்சுருக்காங்க, சொல்ல முடியல. ஏன்னா சொன்னால் வேலை வாய்ப்பு எல்லாம் பிரச்சனை. நான் என்னோடய உண்மையான கருத்து சொல்கிறேன், எனக்கு பயப்படலைண்ணா, நான் யாருக்கும் பயணம் தேவையில்லை. அவர் பண்ணாலே படம் நல்லா தான் இருக்கும், எல்லாமே ஒர்த்து படம் தான் அவர் பண்ணது. எல்லா ப்ரொடியூஸ் பண்ணதும் சரி, அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லா படமும் நல்ல படம் தான். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தாராளமாக பார்க்கலாம், அதெல்லாம் இல்லை. அப்படின்னு பார்த்தா எல்லோரும் தான் பண்ணுறானுங்க, எல்லா சைடும் வந்து பெருசாலாம் பேசக்கூடாது. இது ரொம்ப நாள் பேசாத இருந்து பேசுறதுனால அது கொஞ்சம் தனிக்காக தெரியுது, அவ்வளோ பேசுகிறாங்கன்றது மேபியாக இருக்கலாம். கண்டிப்பாக ட்ரைலர் பார்த்துலேருந்து அது பாட்டும் நல்லா இருக்குது, ரயிலி நோலி பாட்டும் சூப்பராக இருந்தது. இப்போ செகண்ட் சிங்கிள் ஏதோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ ஆஃபீஸில் எல்லாம் அப்படியே லூப்பில் ஓடினு தான் இருக்குது அந்த பாட்டெல்லாம், எல்லாமே சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. பார்த்தேன் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேன்ல, நல்லாவே செம சூப்பராக இருந்தது டைலாக், எல்லாமே எல்லா டைலாக்குமே சூப்பராக இருந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது, எஃபெக்ட்லாம் செம சூப்பராக இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் செட் தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாங் தான் எனக்கு அல்டிமேட்டாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது, எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சாங் அது. நல்லாவே இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி எல்லாமே இதுவரைக்கும் பார்த்தது ட்ரைலரே சூப்பராக இருக்குது, சாங்கும் நல்லா இருக்குது. ஒரு படத்துக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாங்ஸ் நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக படம்ங்கிறது நல்லாவே வரும், ஆட்டோமேட்டிக்காக நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். கிரிக்கெட் ஒரு பேஸ்ட் பண்ணதில் ஃபஸ்ட் டைம் இது கொஞ்சம் அந்த சென்னை 6 லாக் 28 அப்புறம் இந்த படம், ஸோ நல்லா இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அரக்கோணம் பற்றி சொல்லியிருக்காங்க, ஸோ புதுசாக இருக்கும் அரக்கோணம் பற்றி நம்ம தெரிஞ்சு அரக்கோணம் பசங்க எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
என்ன ஏதுன்னு. ஆ மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆ இது